டெக்கல் தமிழர்களுக்கு வணக்கம். ஸோ இனி நம்ம சேனலில் AUN ET31 எல்இடி ப்ரொஜெக்டரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே பாருங்கள், ஸோ 5000 எல்இடி ஆர்ஸ் கொடுக்குறாங்க, ஒய்ஃபை வந்து டியூவல் பேண்ட் ஒய்ஃபை சப்போர்ட் இருக்குது, மெமரி வந்து 2 GB, ப்ரொஜெக்டர் ரேஞ்ச் வந்து 0.5லேருந்து 3.5 mm, த்ரோ ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி. ஸோ இதுதான் ரொம்ப ஹைலைட்டு, அல்ட்ரா ஷார்ட் ஃபோக்கஸ் ப்ரொஜெக்டர் இதோட டைப்பு, சரிங்களா? ஸோ குறைஞ்ச டிஸ்டன்ஸில் பெரிய ஸ்க்ரீன் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரொஜெக்டர் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஃபர்தர் டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லலாம். ப்ரொஜெக்ஷன் சைஸ் வந்து 20லேருந்து 130 இன்ச் வரைக்கும், அதேமாதிரி டெசிபல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20லேருந்து 30 டெசிபல், அதாவது ரொம்ப கம்மியான நாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு கம்பெனி சைட்லேருந்து ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சைடு ப்ரொஜெக்டர் தான் இருக்குது, உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபியூ வந்து 64 பிட்டு, 4K டிகோடிங் சப்போர்ட் இருக்குது, ஆண்ட்ராய்டு 10.0 இதான் ஹைலைட்டு. ஆண்ட்ராய்டு 9.0 தான் நிறைய ப்ரொஜெக்டில் யூஸ் பண்ணுறாங்க, பட் இது வந்து 10.0 5G 5th generation, ஓகே சரிங்களா? அதேமாதிரி யூஎஸ்டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸ் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அக்சசரிஸ் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, அக்சசரிஸ் பாக்ஸு, அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர். ஸோ ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், ரொம்ப குட்டியாக சின்னதாக இருக்குது. ஸோ பார்க்க வந்து வேறு லெவல், இங்கே பாருங்கள் ப்ரொஜெக்டரோட ஃப்ரண்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே குரோம் லைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ லைனிங் வந்து இந்த கலரில் இருக்குது, சரிங்களா? ஒரு பிளாக் கலர் வந்து செப்பரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து மெஷ் டைப்பு, ஸோ இது வந்து உங்களுக்கு ஏர் சர்க்குலேட் ஆகிற மாதிரி ஒரு ஒரு வேன்போ மாடல் மாதிரி இருக்குது பார்க்க, சரிங்களா? வேன்போவில் தான் ஜென்ரலாக அந்த மாதிரி குட்டி சைஸ் ப்ரொஜெக்ட் இருக்கும். இப்போ ஏவிஎன்லேயுமே விட ஆரம்பிச்சிட்டாங்க, ஏவிஎன் ET31 மாடல் இப்படி தான் இருக்குது. ஸ்பீக்கர் வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 1080 பிக்சல் ரெசல்யூஷன் கிடையாது, இதில் வந்து குறைஞ்ச ரெசல்யூஷன் தான். மேலே வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ்க்கான அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ கொடுக்குறாங்க, இங்கே பாருங்கள். அதேமாதிரி பட்டன் இருக்குது, பவர் பட்டன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர், இந்த பக்கம் ஒரு ஸ்பீக்கர். ஸோ இங்கே தான் வந்து ஏர் இன்லெட்டு. அதேமாதிரி உங்களுக்கு பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு HDMI போட்டு, 2 USB போட்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு பவர் ப்ளக்இன் பண்ணுற அந்த போட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு DC போட்டு, AV ஜாக்கு. ஸோ இதுதான், இது வந்து DC போட்டு பவர் ப்ளக்இன் பண்ணுறதுக்கு, இது வந்து 3.5 mm ஜாக்கு, சரிங்களா? ஸோ அதேமாதிரி பின்னாடியும் வந்து உங்களுக்கு எக்ஸிட்டு, வெண்ட்டுக்கான எக்ஸிட்டுக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ டஸ்ட்டு ஃபில்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், கிடையாது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டமில் வந்து உங்களுக்கு ட்ரைபாய்ட் மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, இங்கே பாருங்கள். ஸோ ட்ரைபாய்ட் மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூ இருக்குது. ஸோ இங்கே வந்து அதேமாதிரி நீங்கள் டேபிளில் வச்சும் நீங்கள் ஈஸியாக இது பண்ணலாம். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இது பாருங்கள், என்னோடய கை சைஸ் தான் இருக்குது, ரொம்ப குட்டியான ப்ரொஜெக்டர். இதில் இருக்க அக்சசரிஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரிமோட்டு, இங்கே பாருங்கள், ட்ரிபிள் ஏ செல் போடுற மாதிரி தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஹைஸ்பீட் HDMI கேபிள், ஒரு பவர், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பவர் அடாப்டர். அதுக்கப்புறம் வந்து யூசர் மேனுவல். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இதில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸு எல்லாமே வந்து என்னென்ன மீடியா ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணது அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நிறைய பேருக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிமோட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி சொல்லியிருக்காங்க, ஒய்ஃபை செட்டிங்ஸு, அதுக்கப்புறமா எலக்ட்ரானிக் கீஸ்டோன் வந்து எப்படி செட் பண்ணணும், ப்ளூடூத் எப்படி செட் பண்ணணும், ஒயர்லெஸ் ப்ரொஜெக்ஷன் எப்படி பண்ணணும், வாரண்டி கார்டு 1 இயர் வாரண்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது யூசர் மேனுவல். இந்த ப்ராடக்ட் எவ்வளோ வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் உங்களுக்கு 1 கிலோ கம்மி தான், 800 கிராம் தான், சரிங்களா? ஸோ எந்த பக்கம் நீங்கள் வச்சாலும் 835 கிராம் தான். ஸோ ரொம்ப போர்ட்டபிள் ப்ரொஜெக்டர் இது. ஸோ வாங்க ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாங்க ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிடலாம். ஸோ இங்கே மேலே வந்து ரெட் கலரில் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆன் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக ப்ளூ கலரில் மாறிடும். இது வந்து எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நைட்டில் வந்து இருட்டில் இருக்கீங்க, சப்போஸ் உங்களுக்கு தெரியல எங்கே பவர் பட்டன்னு, தடவை தேவையில்லை, சரிங்களா? இது வந்து ஈஸி இண்டிகேஷன். ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு எடுத்துக்குது பவர், ஹோம் ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கும், ப்ரைமு HDMI சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் ஆப்ஸு, குரோமு, ஏர்ப்ளே, மிராகாஸ்ட்டு சப்போர்ட்டும் இருக்குது இதில் பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி உங்களுக்கு மை ஆப்ஸில் போனீங்கன்னா டீஃபால்ட்டாக வந்து இத்தனை அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஒயர்லெஸ் நெட்ஒர்க் இருக்குது, ப்ளூடூத் செட்டிங்ஸ் இருக்குது, குளோபல் ஜூம் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ப்ளூடூத் உள்ள வந்து நீங்கள் சவுண்ட் பாரும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில். அதேமாதிரி ஜூம் வந்து ஜூம் அவுட்டு, ஜூம் இன்னு, ஸோ ரெண்டுமே வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஜூமில் ஏன் ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் இவ்வளோ மைனஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அப்படின்னா,
எந்த அளவுக்கு, அதாவது சின்ன இடத்துல வந்து உங்களால் பெரிய ஸ்க்ரீனில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அதே பட்சத்தில் உங்களுக்கு மாற்றணும் அப்படினாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கீஸ்டோன் வந்து 4 வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ 4 கீஸ்டோன் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். கீஸ்டோன் வந்து 4 இல்லாமல் வெர்டிகல் கீஸ்டோனும் அவங்க செட்டிங்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு அபோர்ட் த ப்ரொஜெக்டர் போனீங்கன்னா ப்ரொஜெக்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி இதுதான் வரும், சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃப்ரண்ட்டு சீலிங்கு, ரியர் சீலிங்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்களோட ப்ரொஜெக்டரோட டிஸ்பிளே மாற்றிக்கலாம், சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் லைட்டு ஆல்ரெடி போட்டிருக்கேன். லைட் போட்டுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ சூப்பரான ஒரு ப்ரொஜெக்டர், அல்ட்ரா ஷார்ட் த்ரூ ப்ரொஜெக்டர் AUN இருந்து. இந்த ப்ரொஜெக்டரோட டெம்பரேச்சர் பார்த்துருவோம். ஸோ இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் 96. ஸோ முன்னாடி ஆக்சுவலாக வேண்டு வச்சுக்கோங்க, இங்கே பாருங்கள் 103. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். இப்போ நான் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு ஏர் போகாத அளவுக்கு தான் நான் வந்து இருக்குது. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து கேப்பே கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல இன்டேக் வச்சுருக்காங்க, உள்ளே வந்து காற்று வந்து இங்கே வந்து ஃபேன் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரொஜெக்டர் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சரும் வந்து இங்கே பாருங்கள், இன்டேக்லேயும் வந்து நான் எவ்வளோ அப்படின்றத காட்டுறேன். 90, அதாவது இருக்கிறதுலே 80-90 இந்த 91 இந்த ரேஞ்சு தான். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா 95, மேலே வந்து 93. ஃப்ரண்ட் லென்ஸில் வந்து உங்களுக்கு 95 தான், கீழே வந்து வெளியே வர இடத்துல 104. ஸோ டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் சூப்பர். நான் இதை 8 யூஸ் பண்ணிட்டேன், அப்பயும் வந்து டெம்பரேச்சர் வந்து இதுக்கு மேலே வந்து போகலை, சரிங்களா? டெம்பரேச்சர் டெஸ்ட் பொறுத்து அவ்வளோதான். இப்போ நாய்ஸ் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுக்கு ரூம் நாய்ஸ் வந்து 40. நான் கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்க, ஸோ அப்படியே ப்ரொஜெக்டர்லேருந்து வர வர குறையுது பாருங்க. ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து 51. ஸோ 51லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 60 மேலே போச்சுன்னா தான் உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிற அளவுக்கு ஃபேன் நாய்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த ப்ரொஜெக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாய்ட் ப்ரொஜெக்டர் தான், சரிங்களா? நாய்ஸ் டெஸ்ட் அவ்வளோதான். லூமன்ஸ் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ லூமன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3000, அதாவது 4000 லூமன்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு வருது, சரிங்களா? லூமன்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. ஸோ இந்த 4000 லூமன்ஸ்ன்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்குது பாருங்கள். நான் வந்து 9 டியூப்லைட் போட்டிருக்கேன். இப்போ போட்டிருந்தாலும் என்னால் வந்து ப்ரொஜெக்டரில் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த குறைஞ்ச டிஸ்டன்ஸில் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியுது நம்மளால். உங்களுக்கு ரீடபிலிட்டியும் கரெக்டாக இருக்குது, ஷார்ப்னஸும் சூப்பராக இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரொஜெக்டரோட ஆடியோ டெஸ்ட் பண்ணிடலாம். 2 3-watt ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம். இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று, அப்புறம் அந்த பக்கம். ஸோ எவ்வளோ சவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். வால்யூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக வச்சுட்டேன், வால்யூம் ஃபுல் வால்யூம் இப்படி தான் கேட்கும். ஸோ வால்யூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் எஃபெக்ட் வந்து எதிர்பார்க்காதீங்க. ஸோ பேஸ் எஃபெக்ட் வந்து அந்தளவுக்கு இல்லை, பட் வால்யூம் வந்து லவுடராக தான் இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டரில் வச்சு நான் மூவி பார்க்கலாமான்னு நான் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். பட் அவங்க கொடுத்துருக்கிறது ரொம்ப வர்ஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. மிடில் நம்ம டெஸ்ட்டில் வந்து இது வந்து ட்ரிபிள் இந்த மாதிரி ஒரு நார்மல் சவுண்டு, ஒரு சின்ன சைஸ் ரூமில் நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இடத்துல இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடியோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மூவி பார்க்குறதுக்கு வந்து இது அந்தளவுக்கு சூட்டபிள் கிடையாது. ஸோ ஆடியோ டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அல்ட்ரா ஷார்ட் த்ரோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால் வந்து லைட் போட்டு பார்க்கணும், நான் குறைஞ்ச டிஸ்டன்ஸில் தான் வந்து நிறைய பெரிய இன்ச் ஸ்க்ரீன் வந்து எனக்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லான ப்ரொஜெக்டாக இருக்கும். ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1080 வந்து கொடுத்துருக்கலாம், பட் 1080 வந்து கிடையாது, சரிங்களா? ஸோ 1280, அதாவது ஃபுல் ஹெச்டிக்கு கிட்ட ரெசல்யூஷன் வந்து அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. 720 ஹெச்டி தான் அதனோட நேட்டிவ் ரெசல்யூஷன். அதேமாதிரி இந்த ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுக்கு கீஸ்டோன் கரெக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிளர் கிடையாது, ஆடியோ வந்து மீடியம் தான். ஸோ இதெல்லாம் தான் இந்த ப்ரொஜெக்டில் ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பை கைஸ்.